குட் மார்னிங் பேரண்ட்ஸ். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு FA2 எக்ஸாம்ஸ் நடக்குது. இந்த FA2 எக்ஸாம் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 மார்னிங் 12 o'clock, அதாவது 11:45 ஆரம்பிக்குது. ஆன்லைன்லேயே நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் டீச்சர்ஸ் முன்னாடி எழுதி அப்போயே நம்ம அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணி அனுப்புகிறோம். அதை தவிர இப்போ FA2ல பார்ட் 2 அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது பார்ட்னால் நம்ம குழந்தைங்க 20 மார்க்குக்கு MCQ க்வெஸ்சன்ஸ், 1 வேர்ட் க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர்ஸு ஃபார்ம்லேயே ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். கூகுள் கிளாஸ் ரூம் போகணும். கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டிங்கன்னா கிளாஸ் ஒர்க் அப்படின்றத ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பீப்புள் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்குது. கீழே இந்த நடுவில் இருக்க கிளாஸ் ஒர்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா டெமோ ஃபார் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பார்ட் 2. இந்த டெமோ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவே இந்த டெமோ ஃபார்ம் மேம் கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கூகுள் ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா என்ன வருது, நேம், சைல்டோட நேம் போட்டுருங்க, எந்த கிளாஸ்னும் போட்டுருங்க, அப்புறம் ஆன்சர்ஸ் இப்படி தொட்டாலே ஃபில் பண்ணிடலாம். முடிச்சுட்டு சப்மிட். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சப்மிட் மாத்திரம்தான். சப்மிட் பண்ணால் இதுதான் அடுத்த பேஜ் வருது. என்ன வருது, ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட், டீச்சருக்கு போய் சேர்ந்துருச்சு, ரெஸ்பான்ஸ் சப்மிட் ஆகிடுச்சு. And assignment marked as done. Marked as done-ன்னு சொல்லியிருந்தாங்க மேடம், அதுதான் இது. ரெஸ்பான்ஸு மேடமுக்கு போயிடுச்சு, இந்த பிள்ளைங்களோட ரெஸ்பான்ஸு, இந்த அசைன்மெண்ட்டும் போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த அசைன்மெண்ட் மேடமுக்கு போகணுன்னா நீங்கள் GSUITE வழியாக தான் இந்த டெஸ்ட்டை, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். வியூ ஸ்கோர் 1 இருக்குது, ஓப்பன் அசைன்மெண்ட்னு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்களோட ஸ்கோர் என்னன்னு தெரியணும்ன்ட்டு அவலாக இருக்கும். அதனால் வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்கோர் என்னன்ட்டு. இதில் என்ன போட்டிருக்கு, ஸ்கோர் வந்துருச்சு 10 out of 10. அப்புறம் என்ன எழுதியிருக்கு, த ரெஸ்பாண்டன்ஸ் இமெயில் வாஸ் ரெக்கார்டட் ஆன் சப்மிஷன் ஆஃப் திஸ் ஃபார்ம். ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இந்த குழந்தையோட இமெயிலும் டீச்சருக்கு போய் சேர்ந்துருச்சு, இதுலேருந்து தான் மார்க் போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் திருப்பி பேக் போகிறேன். பேக் போனால் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பேஜ் தான் இது. வியூ ஸ்கோர் ஓப்பன் அசைன்மெண்ட்னு இருக்குது. ஓப்பன் அசைன்மெண்ட்டை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க, அதை தொடவே தொட வேண்டாம். வியூ ஸ்கோரை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே டீச்சருக்கு அந்த சப்மிட்னு அனுப்பும் போதே நம்ம டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சிட்டோம், அதனால் இந்த பேஜை விட்டு வெளியே வந்துடலாம். பேக் போயிட்டு இந்த பேஜை விட்டு வெளியே வந்துட்டோன்னா இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கு மேலே இந்த கூகுள் கிளாஸ் இந்த கிளாஸ் ஒர்க் பேஜுக்குள்ளெல்லாம் போய் எதையுமே அட்டாச் பண்ணணும்ன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.